வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்வதி ஆதித்யா எபிசோட் 17. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ அண்ட் நேச்சர் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 17 அட் அகிலா ஹோம். அகிலா சோஃபாவில் உட்காந்துட்டு ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிகிட்ருக்காங்க. புருஷோத்தமன் ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. பார்வதி கோயிலுக்கு போய் ரொம்ப நேரம் ஆகியும் நந்தினிட்டிருந்து கால் எதுவும் வரலேன்னு கன்ஃபியூஷனாக வனஜா மாடியிலேருந்து ஹாலுக்கு வராங்க. அப்போது தயங்கி தயங்கி பார்வதி வீட்டுக்குள்ளே வரா. வனஜா மைண்ட் வேஷ் ஷாக்கா, இவ எப்படி இங்கே? அப்போ நந்தினி பிளான் சொதப்பிடுச்சா? புருஷ் ஃபோன் பேசி முடிச்சதும், வா பார்வதி, ஏன் தயங்கிட்டு நிற்கிற, உள்ள வா. அகிலா புருஷோத்தமனை பார்த்து முறைக்கிறாங்க. பார்வதி உள்ளே வந்து சோஃபாக்கிட்டு நிற்கிறா. பார்வதி, அம்மா என்னை மன்னிச்சிடுங்கம்மா. அகிலா நக்கலா, நீ ஏமா என்கிட்ட மன்னிப்புலாம் கேட்குற? வனஜா மைண்ட் வேஸ் ஜாலியாக, ஆஹா அகிலா இன்னைக்கு செம ஃபார்மில் இருக்கா போலையே. பார்வதி நக்கலாக பார்த்துட்டு, நீ ஏன் வந்து மாட்டி? பார்வதி, அம்மா உங்களுக்கு என் மேலே கோபப்பட எல்லா உரிமையும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நான் தப்பு பண்ணியிருக்கேன், என்னை மன்னிச்சிடுங்கம்மா. அகிலா எதுவும் சொல்லலை, பார்வதி முகத்தையும் பார்க்கல. அப்போது ஆதி ஸ்டைலில் உள்ளே என்ட்ரி ஆகிறாரு. பின்னாடி அருணும் வராரு. ரெண்டு பேர் வந்ததும் யாரும் கவனிக்கலை. பார்வதி அமைதியாக இருக்கா. புருஷ், பார்வதி நீ வருத்தப்படாதம்மா, நீ இப்போ தானே கம்பெனி விஷயத்தில் இன்வால்வ் ஆகியிருக்க, கொஞ்ச நாளில் உனக்கே எல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். பார்வதி, ம். அகிலா மைண்ட் வேஸ், எனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சும் இவரே எப்படி அவளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காருன்னு எனக்கு புரியல. ஆதி, வாயை திறந்து தான் பேசேன். பார்வதி ஷாக்கு. ஆதி குரல் கேட்டது எல்லோரும் வாசலில் பார்க்குறாங்க. வனஜா ஷாக்கா, புருஷோத்தமன் சந்தோஷமா, அகிலா ஆதி. ஆதிமா, வனஜா மைண்ட் வேஸ் சுத்தம், இவன் வேற வந்துட்டானா, இனிமேல் இவளை ஒன்றுமே பண்ண முடியாதே. சே, வனஜா வா ஆதி. அகிலா, என்ன ஆதி இப்படி திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துருக்க? ஆதி ஸ்மைல் பண்ணுறாரு. புருஷ் ஹவாயு ஆதி, அங்கே இஷ்யூ எல்லாம் ரீசால்வ் ஆயிடுச்சா? ஆதி, ஐ எம் ஃபைன்ப்பா. ஆமாப்பா, எவ்ரி திங் இஸ் ஆல்ரைட் நவ். புருஷ் குட். ஆதி ஸ்மெல் பண்ணுறாரு. புருஷ் ஆதி, நீ ஹாங்காங் போனதுலேருந்து ஒரு ஃபோன் கூட பண்ணல, ஒர்க் அதிகமாக? ஆதி, ஆமாப்பா, அங்கே ஒர்க் நிறையா இருந்துச்சு. நைட் ரொம்ப லேட்டாக தான் நான் ஹோட்டல் ரூமுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. அதான் நீங்கள் தூங்குறப்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அப்பப்போ அருணுக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு அவன் ரிப்ளை பண்ணானா கால் பண்ணி பேசுகிறேன்ப்பா. அருண் மைண்ட் வேஸ் ப்ரோ, ஒரே ஒரு நாள் எனக்கு கால் பண்ணி பேசிவிட்டு அண்ணிக்கிட்ட பேசுனதை அப்படியே எங்கிட்ட பேசுகிற மாதிரி மாற்றி சொல்கிறிய ப்ரோ, நீ நடத்து ப்ரோ. அகிலா, சரியாதி, லாங் ஃப்ளைட்டில் நீ டயர்டாக இருப்பேன், நீ போய் ரெஸ்ட் எடு, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஆதி, அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்குமா? அகிலா என்னன்னு புரியாமல் பார்க்குறாங்க. ஆதி, பார்வதி, பார்வதி பெரியய்யா. ஆதி, அதான் நான் உள்ளே வரும்போது வாயை திறந்து பேசுன்னு சொன்னேன்னு இல்லை, ஏன் இப்படி அமைதியாக நிற்கிறேன்? பார்வதி அமைதியாக இருக்கா. வனஜா மைண்ட் வேஸ், இவன் என்ன சொல்லிகிட்ருக்கான்? ஆதி, நான் உனக்கு கைட் பண்ண இங்கே இல்லாத இந்த நேரத்தில் நீ ஏழோ பெரிய காரியம் பண்ணியிருக்க, வாழ்த்துக்கள் பார்வதி. வனஜா மைண்ட் வேஸ், வாழ்த்துக்களா, என்ன உளறான்? அகிலா, ஆதி நீ என்ன பேசிகிட்ருக்க? அவன் நம்ம கம்பெனியில் ஒரு ஸ்ட்ரைக் வர காரணமாக இருந்திருக்கா, நீ அவன் மேலே கோவப்படுன்னு பார்த்தா நீ அவளை பாராட்டிட்டு இருக்க. அருண் உங்கள்கிட்ட இங்கே நடந்து எதையும் சொல்லலையா? வனஜா மைண்ட் வேஸ் நல்லா கேளு. அப்போ வனஜாக நந்தினிட்டிருந்து கால் வருது. வனஜா மைண்ட் வேஸ், அச்சோ இவ எதுக்கு இப்போ கால் பண்ணுறா? இந்த சமையல் காரியத்தை பெஸ்டான்னு சொல்ல கால் பண்ணுவாள், அப்புறம் பேசிக்கலாம். அகிலா வனஜாவை திரும்பி பார்க்குறாங்க. வனஜா ஃபோனை மியூட் பண்ணுறாங்க. ஆதி, அம்மா பார்வதி உங்கள் மேலே அவ்வளோ மரியாதையும் நம்ம குடும்பத்து மேலே அவ்வளோ அக்கறையும் உள்ளவ, அவள் எப்படிமா இப்படி ஒரு பிரச்சனை வர காரணமாக இருந்திருப்பா? அகிலா, போதும் நிறுத்து ஆதி, நீ ஏழு நாள் இங்கே இல்லை, இங்கே என்ன நடந்துச்சுன்னு உனக்கு எதுவும் தெரியாது. அப்படி இருந்தும் ஃபாரின்லேருந்து வந்த உடனே நீ இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க, என்ன ஆதி இதெல்லாம்? வனஜா மைண்ட் வேஸ், ஆஹா அகிலாவோட கோவம் ஆதி மேலேயும் திரும்புது, சூப்பர். இப்போ மறுபடியும் நந்தினி வனஜா கால் பண்ணுறா. வனஜா மைண்ட் வேஸ், இப்போ என்ன திரும்ப திரும்ப நமக்கு ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கா? மறுபடியும் ஃபோன் ரிங் ஆகிறதுக்கு கேட்டு அகிலாவுக்கு இரிட்டேட் ஆகிறாங்க. புருஷ், வனஜா ஃபோன் வந்து அட்டன் பண்ண வேண்டியது தானே, யார் எப்படி திரும்ப திரும்ப கால் பண்ணுறவங்க, நீயே அட்டன் பண்ணாமல் இருக்க?
அனுஜா, மாமா தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்க, அக்கா பேசிகிட்டு இருக்காங்கள, அதான் நான் கால் அட்டன் பண்ணல. அகிலா, ம் சொல்லி டிராஃபிக் சிக்னல் கட்டுறாங்க, ஒன்று ஃபோனை மியூட்டில் பண்ணு, இல்லையா போய் பேசிட்டு வா. இப்படி திரும்ப திரும்ப கால் பண்ணுறாங்கன்னா எதனா முக்கியமான விஷயமா இருக்க போதும். அருண் மைன்வெஸ், ஆமாம் கால் அட்டன் பண்ண போயிட்டா இங்கே என்ன நடக்குன்னு தெரியாமல் போயிரும்ல. வனஜா மைன்வெஸ், இந்த நந்தினி வேறு நேரம் காலம் தெரியாமல் டக்குன்னு போய் என்னன்னு கேட்டு வந்துடுவோம். வனஜா கால் அட்டன் பண்ணிட்டு வெளியே போகிறாங்க. அகிலா, இப்போ சொல்லாதி, நீ இங்கே நடந்தது எதுவும் தெரியாமல் எதுக்கு இப்படி கண் மூடித்தனமாக பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க? ஆதி, இல்லைம்மா இங்கே நடந்த எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், அதோடு சேர்த்து உங்களுக்கு தெரியாத சில உண்மைகளும் எனக்கு தெரியுமா. அகிலா, என்ன உண்மை? ஆதி, பார்வதி அந்த ஃபைலை அம்மாட்ட கொடு. பார்வதி, சரிங்க பெரிய ஐயா. பார்வதி அவள் கையில் வச்சிருந்த ஃபைலை அகிலா கிட்ட கொடுக்குறா. அகிலா பார்வதி முகத்தை பார்க்காம ஃபைலை வாங்கி பார்க்குறாங்க. அந்த ஃபைலை பார்த்த அகிலா ஷாக் ஆகிறாங்க. அகிலா, ஆதி என்ன இதெல்லாம்? அப்போ இந்த ஸ்ட்ரைக் ஆதி நந்தினியோட வேலை தாம்மா? அகிலா ஷாக் ஆகிறாங்க. புருஷ் மைன்வெஷ், நந்தினி ஆதி இதைத்தான் அவளை வாயை திறந்து சொல்லி நான் சொன்னேம்மா. அகிலா பார்வதி திரும்பி பார்க்குறாங்க. அவள் கீழே குனிச்சு நின்றுட்டுருக்கா. ஆதி, அம்மா நீங்கள் இந்த ஃபைலை வச்சுக்கோங்க, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து உங்கள் ரூமுக்கு வந்து டீட்டெயிலாக என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். அகிலா, ம் சரி ஆதி, நீ இப்போ ஆதி ரூமுக்கு போக போகிறாரு. அப்புறம் எதோ யோசிச்சு ஒரு செகண்ட் நின்று, ஆதி பார்வதி, பார்வதி பெரியயா, ஆதி நீ தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது, தைரியமாக தலை நிமிர்ந்து நிற்கணும். அகிலா புரியாமல் பார்க்க ஆதி அகிலாவை பார்த்து, மா அகிலா கையில் வச்சுருக்க ஃபைலை காட்டி இந்த உண்மையை கண்டுபிடிச்சது நான் இல்லைம்மா பார்வதி தான். அகிலா பார்வதி ஷாக்கோட பார்க்குறாங்க. புருஷ் ஸ்மைல் பண்ணுறாரு, அருண் ஸ்மைல் பண்ணுறாரு, பார்வதி அமைதியாக இருக்கா. ஆதி பார்வதி, பார்வதி பெரியயா, ஆதி நீ இப்போ இங்கே சமையல் பண்ணுறதுலேயும் எனக்கு தெரியும், இருந்தாலும் எனக்கு ஒரு புதினாட்டி கிடைக்குமா? பார்வதி சந்தோஷமாக, நீங்கள் ரூமுக்கு போங்க பெரியயா, 5 நிமிஷத்தில் எடுத்து வரேன். பார்வதி கிச்சனுக்கு போய் ஆசையாக புதினாட்டி ரெடி பண்ணுறா. ஆதி அருணும் ஆதி ரூமுக்கு போகிறாங்க. புருஷ், பாத்தி அகிலா பார்வதி மேலே எந்த தப்பிலையும் இப்போ புருவாயிடுச்சு. அகிலா எதுவும் பேசாமல் அவங்க ரூமுக்கு போகிறாங்க. புருஷ் மைன்வெஸ், உண்மை தெரிஞ்சு உன்னால் பேச முடியல அகிலா, இதுக்கு தான் நான் அன்றைக்கே சொன்னேன், தேவையில்லாமல் பார்வதி மேலே கோவப்படாதுன்னு. நீ இதை கேட்கவே இல்லை. இப்போ பாரு என் மருமக அவன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு நிரூபிச்சிட்டா. கிச்சனில் ஆதிக்காக ஆசையாக புதினாட்டி ரெடி பண்ணிகிட்ருக்க. பார்வதியை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் ரூமுக்கு போகிறாரு. மீத்வெல் அட் கார்டன், வனஜா கால் அட்டன் பண்ணிவிட்டு, வனஜா சொல்லுனது நீ பிளான் ஃபெயிலியரா? அந்த ஆபத் பாந்தவன் கரெக்டாக வந்து அவளை காப்பாற்றிட்டேன்னா? வனஜா ஆண்டி, வனஜா ஆதி வீட்டுக்கு வந்துட்டான், கூடவே அந்த சமையல் கறியும் கூட்டிகிட்டு வந்துட்டான். அவங்க ஏதோ முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து நீ ஃபோன் பண்ணிட்ட. என்ன நந்தினி, நீ நந்தினி நான் என்ன ஆண்டி பண்ணுவேன்? அவள் தப்பிச்சிட்டானதும் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு ஆண்டி. வனஜா இப்போ அவங்க என்ன பேசுனாங்கன்னே தெரில. சே, நந்தினி ஆண்டி, அப்போ நீங்கள் நான் கால் பண்ணதை தப்புன்னு சொல்கிறீங்களா? வனஜா மைன்வெஸ், பின்ன நேரங்கலந்தரையும் ஃபோன் பண்ணிவிட்டு, நந்தினி ஏன் ஆண்டி நீங்கள் கூட ஆதி இப்போதைக்கு ஃபாரின்லேருந்து வரமாட்டாருன்னு சொன்னீங்க, அதை நம்பி தான் நான் இந்த பிளானை பண்ணேன். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நடக்கலையே. வனஜா மைன்வெஸ், இவ என்ன நம்ம மேலே பழி தூக்கி போடுறா? வனஜா இங்கே பாரு நந்தினி, நம்மளுக்குள்ளே நம்ம அடிச்சிட்டா அப்புறம் அவங்கள யாரும் காலி பண்ணுறது? இப்போ நம்ம ஒத்துமையாக இருக்கிறது தான் முக்கியம். உள்ளே என்ன நடக்குதுன்னே தெரில, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன். பாய் நந்தினி. பாய் ஆண்டி. வனஜா உள்ளே வராங்க. ஹாலில் யாரும் இல்லைன்னதும் சுற்றி பார்க்குறாங்க. பார்வதி கிச்சனில் டீ போட்டுட்டு அப்போ தான் கிச்சனை விட்டு வெளியே வரா. வனஜா மைன்வெஸ், இங்கே என்ன நடந்தது ஒன்றும் புரியலையே, இவ வேற கிச்சன்லேருந்து வரா. வனஜா ஏய் நில்லு, நீ கிச்சனில் என்னடி பண்ணுற? பார்வதி பெரிய ஐயா புதினாட்டி கேட்டாங்க அதான். வனஜா உன்னத்தான் அக்கா கிச்சனுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, அப்புறம் என்ன? பார்வதி இல்லைம்மா அது. வனஜா ஏய் என்ன அது இதுன்னு கதை சொல்கிறேன், உன்னை அடிக்க கிட்ட போகிறாங்க. அப்போ தான் கவனிக்கிறாங்க மாடியிலிருந்து ஆதி இவங்கள பார்த்துட்ருக்கிறத. வனஜா மைன்வெஸ் ஆத்தி இவன் இங்கே தான் இருக்கானா? வனஜா தன்னை கவனிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதும் ஆதி பக்கத்தில் இருக்க ஃப்ளவர் வாஷ் எடுத்து கையில் வச்சு பார்த்துட்ருக்காரு. ஆதி ம், வனஜா மைன்வெஸ் அச்சிஜோ ஆவுனா ரெண்டு பேர் ஃப்ளவர் வாஷை தூக்குறாங்க, யார் கொடுத்த ஐடியா இதுன்னு தெரில. வனஜா சமாளிப்பாக சிரிச்சிட்டு, ஓ
ஆதி டீ கேட்டன பருவதி, சரி சரி டீ ஆறுறதுக்குள்ள எட்டு போய் கொடு. அவன் ரொம்ப தூரம் ஃப்ளைட்லேருந்து வந்திருக்கான், டயர்டாக இருப்பான். போ போ சீக்கிரம் போய் கொடு. பார்வதி உள்ளுக்குள்ளே சிரிச்சிட்டு மாடிக்கு போகிறான். ஆதி ரூம்குள்ளே போகிறாரு. மனஜா மைனஸ் எல்லாம் நேரம், ஒரு நாள் என் கையில் மாட்டாமலாம் போயிடுவீங்க அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு. மலரும்